அரசபணியில் ஈடுபடுவோருக்கான விசேட அறிவித்தல். இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. நாட்டில் மீண்டும் சடுதியாக அதிகரிக்கும் கோவிட்-19 மரணங்கள். இலங்கையில் ஏற்படும் திடீர் உணவு தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம்? மஹிந்தவின் ராஜினாமா குறித்து முருந்தட்டுவ தேரர் வெளியிட்ட முக்கிய தகவல். உயர்தர பரீட்சை மீளாய்வு பெறுபவர்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள தகவல். தரமற்ற எரிபொருள் அபாயத்தில் வாகனங்கள். பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அரசு சேவைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் இது தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளினால் பல அரசு நிறுவனங்களினால் பணியாளர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருந்தது. எனினும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அரசு பணியாளர்கள் முழு அளவில் கடமைகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரட்னசிறே இது தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் சுமார் 300 அரிசி கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் டொலர் பிரச்சினை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொள்கலன்களை விடுவிப்பதற்காக டொலர்களை விடுவிப்பதற்காக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன உறுதியளித்திருந்த நிலையில் டொலர் கிடைத்தால் மிக விரைவில் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 21 கோவிட்-19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் நேற்று தினம் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 14 ஆண்களும் 7 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். குறித்த அறிக்கையின்படி இதுவரையில் 14,923 ஆக இருந்த மரணங்கள் தற்போது 14,944 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்று தினம் 419 பேர் கோவிட்-19 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் அண்மைக்காலமாக சில விடயங்கள் பேசுபொருளாக மாறி வருகின்றது. அந்த வகையில் எரிவாயு வெடிப்பு, எரிவாயு பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு, டொலர் தட்டுப்பாடு, மரக்கரைகளின் விலை அதிகரிப்பு, பொருட்களின் விலை உயர்வு, பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு, முச்சுதர வண்டிகளின் கட்டண அதிகரிப்பு, திடீர் மின்வெட்டு, நீர்வெட்டு, வாகன இறக்குமதிகளுக்கு தடை என பட்டியல் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதேவேளை பல பகுதிகளில் மக்கள் சில பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பல மணி நேரம் வரிசையில் காத்து கிடக்கின்றனர். இலங்கையில் திடீரென இவ்வாறு பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது பலர் மனதில் தினந்தோறும் எழும் கேள்விகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை என முருந்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நாரஹேன்பட்டி அபயராம விகாரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு சரியான தொலைநோக்கு பார்வை இருந்தாலும் அவரை சுற்றியுள்ள சிலர் அதற்கு இடையூறாக செயற்படுகின்றனர். 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 51,000 பேர் பெருவரு மீளாய்வுக்காக விண்ணப்பித்திருந்ததாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான மீளாய்வு பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த பரீட்சை பெறுபவர்களை பரீட்சை திணைக்களத்தின் www.donuts.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து பெறுபவர்களை பார்வையிட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மைக்காலமாக எரிபொருளின் தரம் மோசமடைந்துள்ளதாக வாகன பொறியியலாளர் மற்றும் மோட்டார் பந்தய சாம்பியனான அசங்க பண்டார தெரிவித்துள்ளார். இதுபோன்றே கட்டுக்குறுந்த மோட்டார் பந்தயத்தின் போது தானும் மற்றும் ஒரு நபரும் சென்ற வாகனத்தின் இயந்திரமும் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற பொருள் பாவனையால் வாகனங்களின் இயந்திரங்களுக்கு அதிக சேதம் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பணியில் ஈடுபடுவோருக்கான விசேட அறிவித்தல். இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. நாட்டில் மீண்டும் சடுதியாக அதிகரிக்கும் கோவிட்-19 மரணங்கள்.
இலங்கையில் ஏற்படும் திடீர் உணவு தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம்? மஹிந்தவின் ராஜினாமா குறித்து முருந்தட்டுவ தேரர் வெளியிட்ட முக்கிய தகவல். உயர்தர பரீட்சை மீளாய்வு பெறுபவர்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள தகவல். தரமற்ற எரிபொருள் அபாயத்தில் வாகனங்கள்.